ஹாய் மைடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் வெல்கம் டு சரணா கார்னர். நேற்று சொன்ன மாதிரி சிடி டிவிடி யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இது. அதுக்கு ஒரு கார்ட்போர்ட் தேவைப்படும். அந்த கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அது போக இந்த டிவிடி ரெண்டு லேயராக இருக்கும்ல, அதில் ஒரு லேயரை கட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சின்ன சர்க்கிளாக வேணும்னா இந்த மாதிரி கையிலேயே ரஃப் ஸ்கெச் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னா அதுக்கு மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கிராஃப்ட்டுக்கு சைஸ் வந்து பிரச்சனை இல்லை. சின்னது பெருசுன்னு நிறைய சைஸில் ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி நிறையா கட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஜஸ்ட் இப்போ வந்து சும்மா கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நீங்கள் சிடியோ யூஸ் பண்ணி கூட பண்ணலாம், டிவிடி தான் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் அழகாக தான் வரும். பட் ரவுண்டு ஷேப்லாம் சிடியில் வந்து கட் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக வராது. அதனால நான் வந்து டிவிடி வந்து ரெண்டு லேயராக இருந்தது ஒன்று பிரிச்சுட்டு ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, நிறைய சர்க்கிள்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த கார்ட்போர்டோட பேக் சைடில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மரம் மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஜஸ்ட் ரஃப்பான ஸ்கெட்ச் தான் பண்ணியிருக்கேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரஃப்பான ஒரு மரம் மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இது அப்படியே நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்க ஒரு கார்ட்போர்ட் தான், அதனால் சிசர் யூஸ் பண்ணாவே போதும். சில கார்ட்போர்ட்லாம் ரொம்ப திக்காக இருக்கும், அதெல்லாம் வந்து கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப தின்னான கார்ட்போர்ட் தான், அதனால் சிசரை வச்சு அழகாக கட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் அவுட்டரில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற அட்டையெல்லாம் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு அப்புறம் குட்டி சிசரை வச்சு உள்ளெல்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு காமனாக ஒரு கலர் பண்ணிடலாம். பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணலாம், இல்லாட்டி க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஃபேப்ரிக் பெயிண்ட் தான் க்ரீன் கலர் வந்து பண்ணிக்கிறேன். இதில் டபுள் ஷேட்லாம் கொடுத்தீங்கன்னா கூட அழகாக தான் இருக்கும். பட் ஓகே, நான் வந்து ஃபுல்லாக க்ரீன் கலர் பண்ணிவிட்டேன், அது நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் இப்போது அந்த சிடி அந்த ரவுண்ட் சர்க்கிளாக கட் பண்ணனால அதெல்லாம் எடுத்துட்டு அந்த ட்ரீயோட ஒரு ஒரு பிரான்ச்லேயும் ஒட்டிடலாம். அந்த பெரிய சைஸ்லாம் இருக்கிறதுலாம் மேலே கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த குட்டி குட்டி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் வந்துட்டு அந்த அந்த மரத்துக்கு இடையில இடையில ஒட்டிடுங்க. ஸோ இடையில இடையில பெருசாக ஒட்டும்போது அங்கே கேப் இடம் பத்தாது, அதனால் மேலே வந்து பெரிய பெரிய அந்த சிடியை ஒட்டிட்டு நடுவில்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறத வந்து ஒட்டிடலாம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் பேக் சைடில் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த அட்டை வந்து நல்லா லென்த்தியாக இருக்கிறனால ஸ்டிஃபாக நிற்காது. ஸோ அது வந்து ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா பின்னாடி அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் பாப் ஸ்டிக்ஸ் அதை வந்து இப்படி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டினிங்கன்னா வாலில் ஹேங் பண்ணும்போது இல்லை வாலில் ஸ்டிக் பண்ணும்போது அப்படி நீட்டாக கரெக்டாக அதே ஷேப்பில் நிற்கும், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் திருப்பிக்கோங்க. இப்படியே நீங்கள் வாலில் வந்து டபுள் சைட் ஸ்டிக்கர் போட்டு கூட ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா பின்னாடி ஒரு ஆணி அடித்து அதில் கூட ஒரு கயிறு மாதிரி கட்டி கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் கீழே வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக என்ன பண்ணுறேன், இந்த கிறிஸ்மஸ் டைமில் நான் வாங்கின அந்த புல் மாதிரி இருக்கும்ல மாலை, அதை வந்து அப்படியே கட் பண்ணி அங்கே அந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். இந்த பீஸ் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு, அதை வந்து இதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இதுக்கு யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அது பார்க்குறதுக்கு இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியுதில்ல. ஓகே, இதை வந்து நான் அப்படியே வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். டபுள் சைட் ஸ்டிக்கர் போட்டுட்டு நான் வாலில் ஆல்ரெடி ஒரு புத்தா ஃபோட்டோ வந்து ஒட்டியிருப்பேன், அதுக்கு பக்கத்துலேயே இந்த ட்ரீயும் வைக்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக தெரிஞ்சிச்சு. ஓகே, இது ரொம்ப சிம்பிள் வீடியோ தான், இது பாப்பாக்காக நான் பண்ணினது. ஸோ மற்ற குட்டீஸும் நீங்களும் பார்ப்பீங்கள்ல, அதுக்காக தான் நான் போஸ்ட் பண்ணேன். இது பெருசாக ஒன்றும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.